வணக்கம். ஏ டு இசட் ஃபன் டாக்கீஸ் நேயர்களே, இது துலா ராசியின் 2023 செப்டம்பர் மாத ராசிபலன். ராசிபலன்களில் முக்கியமான விஷயமாக கிரகங்களின் சஞ்சாரங்கள் எங்கு உள்ளது, அதாவது எந்த வீட்டில் உள்ளது என்பதை வைத்தே அவரவர்களின் நன்மைகளையும் பாதகங்களையும் ஜாதகத்தில் கூற முடியும். அப்படி இருக்க துலா ராசியில் முதல் வீட்டிலேயே கேதுவும் ஏழாம் வீட்டிலும் ராகுவும் உள்ளனர்கள். சனி பகவான் ஐந்தாம் வீட்டிலும் ஏழாம் வீட்டில் ராகுவுடன் இணைந்து குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதன் விளைவுகள் என்னவென்று பார்க்கலாம். சூரியன் 11ஆம் வீட்டிலும் சுக்கிரன், அதாவது துலா ராசியோட ஒரு சொந்த கிரகம் என்னென்ன, சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் வந்து 10வது வீட்டில் இருக்காங்க. அதே போல் செவ்வாய் 11ஆம் வீட்லேயும் இருக்காங்க. இந்த ஒரு சஞ்சாரத்தினால் என்னென்ன நன்மைகள் என்னென்ன பாதகங்கள் என்பதை பார்க்கலாம். முதல்ல குருவோட பார்வை ரொம்ப அம்சமாக இருக்குங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இருக்க போகுது செப்டம்பர் மாதம். ஏன்னா உங்களுடைய வீட்டிலருந்து ஏழாம் வீட்டில் கரெக்டாக குரு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. யூஸ்வலாக அவருடைய பிளேஸ் பார்த்திங்கன்னா 3வது வீடு இல்லை 6வது வீடு உங்களுடைய வீட்டில் இருந்து. அவர் அந்த இடத்துல இருந்து ஒருத்தரை பார்க்கும்போது அவர் குட்டி கொடுக்குற அந்த ஒரு விஷயங்கள், நன்மைகள் வந்து ரொம்ப நிறையா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக தான் இது உங்களுக்கு இருக்க போகுது. ஆனால் அதில் ஒரு என்ன தான் ஒரு கொட்டி கொடுத்தாலுமே கூடவே ராகுவும் கேந்து உட்கார்ந்துருக்கிறதுனால, அதுவும் கேது உங்களுடைய முதல் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் சிலவற்றை வந்துட்டு அவங்க மூலமா பறித்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறது அவ்வளோ உகந்த இடமா இல்லை. இதனோட விளைவுகளாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட, இந்த செரிமான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வர நேரிடும். அதனால் வெளியே சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் அளவோடு சாப்பிட்றது நல்லது. இந்த ஜீர்ணமாகாத விஷயங்களெல்லாம் உட்கொள்கிறது இந்த மாதத்தில், பர்டிகுலராக செப்டம்பர் மாதம், உங்களுக்கு ஒரு நன்மை அளிக்கக்கூடிய விஷயமா இல்லை. அதே போல் சந்திரனோட ராசியில் குருவோட சுப பலன்கள் இருக்கிற காரணத்தினால நீங்கள் பெரிய பிரச்சனைகள் எதுவும் மாட்டிக்க மாட்டீங்க. ஈஸியாக எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை எளிதில் நீங்கள் உங்களால் அதிலேருந்து வெளியே வர முடியும். அதே போல் குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால சொத்து, வீடு, வாகனம் போன்ற விஷயங்கள்லேருந்து வாங்கிறதுக்கான ஒரு நிலை ஏற்படும். மொத்தத்தில் செப்டம்பர் மாதம் துலா ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல மாதமாகத்தான் அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.